ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணுங்க. பிகாஸ் ரொம்ப சூப்பரான பைசா அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. என்ஜாய் படம் பார்த்துட்டு இப்போ வந்தேன். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரி இந்த மாதிரி படங்களை கொடுத்துள்ள இயக்குனர் திரு பெருமாள் காசி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிஆர்ஓக்கள் அனைவருக்கும். இந்த படத்தில் நல்ல காமெடிலாம் இருக்கு, முக்கியமாக கப்பமான இந்த காமெடி இருக்கு. இந்த இந்த வாழைப்பழத்தை எனக்கு தெரியும், நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். இந்த வாழைப்பழ காமெடி வந்து எப்படி நம்ம கரகாட்டக்காரனில் நம்ம கவுண்டமணி அண்ணனும் செந்தில் அண்ணனும் வாழைப்பழத்தை வச்சு எப்படி காமெடி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் பெருமாள் காசி அவர்கள் இந்த வாழைப்பழத்தை வச்சு நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வாழைப்பழம் எப்படி இருக்குது அப்படின்றது. நீங்கள் எதோ தப்பாக நினச்சிடாதீங்க, படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள், புரியுதுங்களா? இந்த இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. வெந்து தனிந்தது காடு எப்படி போடு, வெந்து தனிந்தது காடு எப்படி வெந்து தனிந்தது காடு, இந்த பச்சை வாழைப்பழத்துக்கு வணக்கத்தை போடு. இன்னமும் சொல்றேன்பா, கமெண்ட்ல திட்டாதீங்க, இது டபுள் மீனிங்லாம் இல்லை. அப்படி நீங்கள் திட்டினீங்கன்னா எல்லாமே டேரக்டர் தான் போய் சேரும், சரியா? அதனால் என்ன திட்டாதீங்க. இந்த என்ஜாய் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க, பார்க்கலன்னா நரகத்துக்கு போவீங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க எதுக்கு போகணும் அப்படின்னு, சரிங்களா? படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கேமராமேனுக்கு கை வலிக்குது போல, அப்போவே எடுத்துருக்கலாம் எல்லாமே. என்னவா எப்பா எப்பா, கேமராமேன் நீ மாலை போட்டிருக்கப்பா, மாலை போட்டுக்கிட்டு விட்டு காமிக்கிறாங்கன்றாங்கப்பா. சாமியே, இந்த கேமரா பிடிச்சிருக்க சாமியே, அவரை மன்னிச்சிருங்க சாமியே. அவர் பெரிய பாதையில வந்தாலும் சின்ன பாதையில வந்தாலும் சாமியே. உங்க பேர் என்ன சாமி? சசிகுமார் சாமியே. அவருக்கு எந்த தீங்கும் வராம பாத்துங்க சாமியே. சாமியே, போற வழியில அவளை அவர் புளிய விட்டு கடிக்க விடாத சாமியே, பாம்பை விட்டு கொத்த விடாதீங்க சாமியே. இவ்வளவு நேரம் இதுதான் படத்துலயும் வந்து டைலாக். படத்தை பாருங்க, தெரிஞ்சுப்பீங்க எல்லாத்தையும். நாங்க இப்பவே சொல்லிட்டு அப்புறம் வாழைப்பழத்தை காமிச்சா பச்சையா இருக்குன்னு மஞ்சளா இருக்குன்னு சகப்பா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. வாழைப்பழம் பச்சையா இல்லாம என்ன கலர்ல இருக்கும் சொல்லுங்க? வாழைப்பழம் என்ன கலரில் இருக்கும் சொல்லுங்க? உங்களை பார்த்தாக்க நல்ல பையனாக தெரியுது, 10வது படித்து பாஸ் பண்ண நம்ம பையன் மாதிரி தெரியுது. வாழைப்பழம் என்ன கலரில் இருக்கும்? பச்சை கலரில் தானே இருக்கும். மஞ்சள் கலர் இருக்கா? அது வெள்ளக்கார 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 நாட்டில் மஞ்சள் பச்சை கலரில் இருக்கா? நான் தமிழையா, பச்சை தமிழா, பச்சை கலரில் தான் இருக்கா, புரியுதா? படத்துப்பா நீங்கள் தான்ப்பா டபுள் மீனிங்காக பேசுகிறீங்க. அப்புறம் என்ன சொல்லுங்க, நான் டபுள் மீனிங்காக பேசுறேன்? நீங்க தப்பு தப்பா பேசுறீங்கப்பா. சாமி, ஐயப்ப சாமி பக்கத்துல இருக்க சாமியை மன்னிச்சிருங்க சாமி. மறுபடிக்கும் பாருங்கப்பா, நீங்க டபுள் மீனிங்கா பேசுறீங்க. நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன், எனக்கு அப்படிலாம் எதுவும் பேச தெரியாது. இது வந்து டபுள் மீனிங்லாம் இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த படத்தோட பிஆர்ஓ ராஜ்குமார் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. அவர் புட்டு புட்டு வைப்பாரு, ஆனா எதுக்கும் பிரயோஜனம் எனக்கு இல்ல, புரியுதா? புட்டு புட்டு வைப்பாரு, ஆனா எதுக்கும் பிரயோஜனம். ஆனா நல்லா பேசு, அண்ணே நல்லா இருக்கீங்களானேன்னு வரேன். ஆனா இந்த பச்சை பழம் வாழை போற மாதிரி தான் பச்சை குழந்தையா இருக்கிறாரு சாமியே.